ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜனவரி இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நண்பர்கள் யாராவது இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இணைஞ்சிக்கலின்னா கீழே அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா மேலும் ஒரு தகவல் என்னுடைய நேட்டிவ் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அதனால் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோவில் சவுண்டு கேட்குற மாதிரி இருந்தால் முடிந்த அளவு நீங்கள் வந்து அவுட் ஸ்பீக்கர் கூட கேட்டுக்கோங்க சரிங்களா ஸோ நான் கொடுத்து ஆகணுங்கிற பட்சத்தில் இருக்கேன் அதனால தான் இந்த சவுண்ட்லேயும் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் answer சோமா மொண்டல் ஆமாங்க சோமா மொண்டல்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் சாயில்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த அமைப்போட நியூ சேர்மனாக நேற்றைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதியான நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்காங்க சரிங்களா இவங்க ஒரு பெண்மணி அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த பெண்மணிக்கு முன்னர் சாயில் அமைப்பின் தலைவராக அனில்குமார் சௌத்ரி இவர் தான் இருந்தார் இவருடைய பணிக்காலம் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைவடைந்ததன் காரணத்தால் தான் இந்த பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ பொறுப்பும் ஏற்றிருக்காங்க சரிங்களா

இந்தியாவில் லைட் ஹவுஸ் திட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொளி மூலம் அடிக்கல் நாட்டியுள்ளார் ஆன்சர் ஆறு மாநிலங்கள் ஆமாங்க அண்மையில நேற்றைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதியான நேற்றைய தினத்தில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் ஆறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலா ஒரு நகரில் வந்து இந்த திட்டத்திற்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு சரிங்களா இந்த திட்டத்தை பற்றி ஒரு செய்திகள் நாம் பார்ப்போம் அப்போதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும் சரிங்களா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடத்தில் உலகளாவிய வீட்டு வசதி தொழில்நுட்ப சவால்களில் இந்தியா உலகளாவிய வீட்டு வசதி தொழில்நுட்ப சவால்களில் இந்தியா என்ற ஒரு தலைப்புல பாத்தீங்கன்னா மாநாடு நடைபெற்றது பிரதமர் அவர்களை தான் தொடங்கி வைத்து இருந்தாரு அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல சரிங்களா சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய நாடுகள்ல அவங்க எப்படி அவங்களோட வீடுகளை வந்து தொழில்நுட்ப அடிப்படையில வந்து உருவாக்குறாங்களோ அந்த தொழில்நுட்ப அடிப்படையில நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டி தருவதற்காக லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் என்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாரு சரிங்களா சோ ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு புதிய தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டி தரக்கூடிய ஒரு திட்டம் தான் லைட் ஹவுஸ் திட்டம் சரிங்களா ஸோ தற்சமயம் முதல்கட்டமாக ஆறு மாநிலங்களில் தொடங்கியிருக்காங்க அதுல நம்ம தமிழகமும் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஸோ தமிழகத்துல சென்னையில் சரிங்களா குறிப்பாக பெரும்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம தமிழகம் மத்திய பிரதேசத்தில் இந்தூர் குஜராத்தில் ராஜ்கோட் திரிபுராவில் அகர்தலா உத்தரப்பிரதேசில் லக்னோ ஜார்க்கண்டில் லான்ச்சி சரிங்களா ஸோ இங்கே ஒவ்வொரு நகர்லையும் ஒவ்வொரு சர்வதேச நாடுகளில் அவங்க பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப அடிப்படையில் வந்து வீடு கட்டி தரப்படும் நம்ம தமிழகத்தில் சரிங்களா இந்த பெரும்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வீடுகளை நூற்றி பதினாறு கோடியில் வந்து கட்டுவதற்கு வந்து அடிக்கல் நாட்டியிருந்தாங்க சரிங்களா ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் பின்லாந்து அந்த நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடி அடிப்படையில் தான் வீடு கட்டி தரப்படும் ஸோ அது எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் இருக்கிறீங்களா அதன் மூலம் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட பாகங்களை கொண்டு இணைக்கக்கூடிய ஜஸ்ட் அசம்பிள் பண்ணுற வேலை தான் சரிங்களா அதன் மூலமாக வீடு கட்டி தரப்படும் இது போல் ஒவ்வொரு நகர்லையும் ஒவ்வொரு சர்வதேச நாடுகள் தொழில்நுட்ப அடிப்படையில் கட்டி தரப்படும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ராஞ்சி ஜெர்மனியோட த்ரீடின்னு சொல்லக்கூடிய முப்பரிமாண தொழில்நுட்ப அடிப்படையில் வந்து வீடு கட்டி தருவாங்க சரிங்களா சிம்பிளாக சொல்லணும்னா சர்வதேச அளவில் அங்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த லைட் ஹவுஸ் திட்டம் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா சோ ஆறு மாநிலங்களில் தலா ஒரு நகரில் தொடங்கி வைத்திருக்காரு நேற்று கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழகத்தில் இந்தியாவின் முதல் திகான் மத்திய கல்வி அமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழகத்தில் இந்தியாவின் முதலாவது திகான்கு மத்திய கல்வி அமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார் ஆன்சர் ஐஐடி ஹைதராபாத் ஆமாங்க அண்மையில் இந்தியாவின் அதாவது மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் அவர் பார்த்திங்கன்னா காணொலி காட்சி மூலமாக இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் திகானுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு அடிக்கல் சொல்லத்தோட தொடங்கி வைத்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ திகான் இதோட விரிவாக்கம் என்னன்னா டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப் ஆன் அட்டனாமஸ் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பெட் டெஸ்ட் பெட் ஃபார் அட்டனாமஸ் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா தண்ணியக்க ஊடுருவல் அமைப்புக்கான இந்தியாவோட முதலாவது டெஸ்ட் பெட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா இந்த ஹைதராபாத் தளத்தில் பார்த்தீங்கன்னா வான்வழி வாகனங்கள் அதாவது ஏரியல் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ரிமோட்டபிள் operated ஆப்ரேட்டட் ஆப்ரேட்டட் இது எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்படும் இந்த டெக்னாலஜி இதற்கான கண்டுபிடிப்புகள் இந்த தளத்தில் ஹைதராபாத்ல தளத்தில் வந்து உருவாக்குவதற்கு தான் இத வந்து தொடங்கி வைத்திருக்காரு மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் சரிங்களா சமீபத்தில் உலக கால்பந்து விருதுகளின் நூற்றாண்டின் சிறந்த வீரர் பட்டம் யாருக்கு சூட்டப்பட்டுள்ளது அதாவது சூட்டப்பட்டது சமீபத்தில் உலக கால்பந்து விருதுகளின் நூற்றாண்டின் சிறந்த வீரர் பட்டம் யாருக்கு சூட்டப்பட்டது ஆன்சர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க போர்ச்சுக்கலோட உலகின் மிகவும் பிரபலமான கால்பந்து வீரராக இருக்கக்கூடிய இந்த ரொனால்டோ ஸோ இவருக்கு தான் அண்மையில பாத்தீங்கன்னா துபாயில நடைபெற்ற சாக்கர் அவார்ட்ஸ்ல நூற்றாண்டின் சிறந்த வீரர் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பிளேயர் இந்த பட்டத்தை வந்து பிரபல கால்பந்து வீரர் சரிங்களா ஆசியாவின் பெரும் பணக்காரர் பட்டியலில் இந்தியாவின் முகேஷ் அம்பானி எந்த இடத்தில் உள்ளார் ஆசியாவின் பெரும் பணக்காரர் பட்டியலில் இந்தியாவின் முகேஷ் அம்பானி எந்த இடத்தில் உள்ளார் ஆன்சர் இரண்டாவது ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்பவுமே நம்ம இந்தியாவை சேர்ந்த முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா ஆசியாவின் பெரும் பணக்காரர் பட்டியலில் முதல் இடத்துல தான் இருப்பார் ஆனால் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பறிகொடுத்திருக்காரு சரிங்களா அப்போ முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சீனாவோட தொழில் அதிபராக இருக்கக்கூடிய சாங் ஜான்சன் ஜாங் சான்சன் இவரு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலருடன் பார்த்தீங்கன்னா ஆசியாவின் பெரும் பணக்காரர் பட்டியலில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காரு நம்ம இந்தியாவை சேர்ந்த முகேஷ் அம்பானி கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலருடன் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு சரிங்களா இந்த சாங் ஜான்சன் இவர் மினரல் வாட்டர் சாரி மினரல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா நிறுவனத்தை வந்து தொடங்கி வந்து தன்னுடைய தொழிலை வந்து தொடங்கினாரு அது போக காளான் வளர்ப்பு இது போல பல்வேறு துறைகளில் பார்த்தீங்கன்னா முன்னேறி தான் இப்ப ஆசியாவின் பெரும் பணக்காரர் பட்டியல் அதாவது பில்லியனர் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் இதை இதில் முதலிடம் பிடிச்சிருக்காரு சரிங்களா கீழ்கண்ட எந்த அமைப்பின் அறுபத்தி மூணாவது அறக்கட்டளை தினம் ஜனவரி ஒன்றாம் ஒன்னில் அனுசரிக்கப்பட்டது கீழ்கண்ட எந்த அமைப்பின் அறுபத்தி மூணாவது அறக்கட்டளை தினம் ஜனவரி ஒன்றில் அனுசரிக்கப்பட்டது ரிசர்ச் மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அறுபத்தி மூணாவது ஃபவுண்டேஷன் டே தான் நேற்றைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அனுசரிக்கப்பட்டது சரிங்களா ஸோ அண்மையில் கடந்த சில மாதங்களவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பல்வேறு வகையான ஏவுகணைகளை வந்து சோதித்து வெற்றிகரமாக செயல்படுத்திய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான அமைப்பு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓ அமைப்புன்னு சொல்லலாம் இதோடைய அறுபத்தி மூணாவது ஃபவுண்டேஷன் டே தான் நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டது சரிங்களா இந்த தின இந்த அமைப்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதே தினத்தில் வந்து அமைக்கப்பட்டது அதாவது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இதோடைய சேர்மனாக ஜி சதீஷ் ரெட்டி இருக்காங்க ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் அமைந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கீழ்கண்ட எந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் கோடி அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கீழ்கண்ட எந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது கடந்த வருடம் டிசம்பர் மாதம்தான் பார்த்திங்கனா ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கடந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் மட்டும் சரிங்களா டிசம்பர் மாதத்திலே சுமார் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு கோடி சரிங்களா ஜிஎஸ்டி வசூல் செய்து ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு கோடி மட்டும்தான் அதிகபட்சமாக ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதையே பீட் பண்ணி கடந்த டிசம்பர் மாதம் இந்த கொரோனா காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வசூல் ரொம்பவே உர அதிகமாக அதிக உருவாக்கி அதாவது கொடுக்கப்பட்டு வந்து உலக சாதனை படைத்திருக்க விதமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஜூலை மாதத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு சொல்லலாம் அதிலிருந்து கடந்த வருடத்தில் டிசம்பர் மாதம்

ஆன்சர் நூறு ஆமாங்க கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதுல நம்ம இந்தியாவில் நூறு புலிகள் வந்து இறந்திருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா இது கடந்த வருடத்தை அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வருடத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி ஐந்து சரிங்களா இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் தொண்ணூற்றி ஐந்து நாடு முழுவதும் தொண்ணூற்றி புலிகள் வந்து இறந்திருப்பதாக அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இந்த வருடம் கொஞ்சம் அதிகப்படியாக நூறு புலிகள் இறந்திருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா மேலும் நம்ம இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான புலிகள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு புலிகள் இருக்குது இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் தான் இருக்கு சரிங்களா மத்திய பிரதேசத்தில் தான் அதிக புலிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஆறு புலிகள் இருப்பதாக அண்மையில் வந்து அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க ஸோ அந்த மாநிலத்தில் தான் புலிகளின் இறப்பு விகிதம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான புலிகளின் இறப்பு விகிதமும் அதிகம் சரிங்களா கடந்த வருடம் மட்டும் இருபத்தி ஆறு புலிகள் இறந்திருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க நம்ம தமிழகத்தில் பார்த்து பதினெட்டாம் ஆண்டு இருநூத்தி அறுபத்தி நான்கு புலிகள் இருக்கு சரிங்களா எட்டு புலிகள் கடந்த வருடம் கடந்த வருடம் எட்டு புலிகள் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா கடந்த வருடம் மட்டும் நூறு புலிகள் இறந்திருக்கு சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாடு தனது தேசிய கீதத்தில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாடு தேசிய அதாவது தனது தேசிய கீதத்தில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆஸ்திரேலியா அவங்க ஆஸ்திரேலியா நாடு தான் அண்மையில் அவங்களுடைய தேசிய கீதத்தில் ஒரு திருத்தத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ அந்த திருத்தம் ரொம்பவே ஒரு முக்கியமான திருத்தம் அப்படின்ட்டு சொல்லலாம் அவங்களுடைய தேசிய கிதத்தில் இரண்டாவது வரியாக இருக்கக்கூடிய சரிங்களா அந்த இரண்டாவது வரியாக இருக்கக்கூடிய இளமையான சுதந்திர நாடு இதை ஒன்றுபற்ற சுதந்திர நாடு அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க ஸோ இதை நான் தமிழில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலன்னா அந்த இரண்டாவது வரியை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் சரிங்களா ஃபார் வி ஆர் யங் அண்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் வி ஆர் யங் அண்டு ஃப்ரீ ஸோ இதை தான் வந்து மாற்றிருக்காங்க சரிங்களா ஸோ இது எப்படி மாற்றிருக்காங்கன்னா இந்த யங் இது இருக்கிறத ஒன் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க ஸோ தற்சமயம் ஆங்கிலத்தில் ஃபார் வி ஆர் ஒன் அண்டு ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி ஃபார் வி ஆர் யங் அண்ட் ஃப்ரீ அப்படின்ட்டு இருந்தாங்க சரிங்களா இந்த திருத்தத்தால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பூர்வகூடியை சேர்ந்த மக்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்க விதமாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வரலாற்றை போற்றும் விதமாக இந்த திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு சரிங்களா உலகளாவிய குடும்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலகளாவிய குடும்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி ஒன்று ஆமாங்க ஒவ்வொரு வருடத்திலும் ஆங்கில புத்தாண்டு திருநாள் அன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா உலகளாவிய அதாவது குளோபல் ஃபேமிலி டே அனுசரிக்கப்படுகிறது ஸோ உலகளவில் குடும்பங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் இந்த தினம் ஜனவரி ஒன்றாம் தேதி உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது இது குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா உலகளாவிய அமைதி மற்றும் பகிர்வு தினமாக கொண்டாடி வருகிறாங்க சரிங்களா ஸோ இதனுடன் இன்றைய நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள்